வெல்கம் டு சம்சத் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சம்சத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சம்சத் கிச்சனை இதுதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ். மாங்காய் ஊறுகாய கொஞ்சம் வித்தியாசமா நான் பண்ண போறேன், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாங்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மாங்காய் அரை கிலோ, சிவப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து. இந்த நாலு பொருட்களும் வறுத்து பொடிச்சுக்க போறோம். வெந்தயம் அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், குறுமுளகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், நல்லெண்ணெய் 100 ml, உப்பு 1 டீஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன், வெள்ளை பூண்டு 10 பல் நறுக்கியது. வாங்க மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காயை நல்லா கழுவி இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஊறுகாய் போடும்போது மாங்காயில் ஈரம் இருக்கக்கூடாது, அப்போதான் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண மாங்காயை கொஞ்சம் வெயிலில் வச்சு லைட்டாக வாட வச்சு எடுத்துக்கணும். மாங்காயை லைட்டாக வாட வச்சு எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மாங்காய்க்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு போட்டதுக்கு அப்புறமா சிவப்பு மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் மாங்காய் உப்புலையும் மிளகாலையும் ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் வெந்தயம், வெந்தயம் லைட்டா செவந்ததுக்கு அப்புறமா குறுமிளகு, கடுகு, சீரகம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடுகு சீரகமும் பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு தட்டில் மாத்திப்போம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சிருந்தோம் இல்லையா ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம், அதை நம்ம இதில் போட்டு பொடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு சீரகம் இப்போ இது கூட வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை இலைகள் இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா மாங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காரம் நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன், அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வரும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. அருமையான வாசனை வருது, ஊறுகாய் ரெடி. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாங்காய் ஊறுகாயை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 1 நாள் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கட்டும். 1 நாள் ஆயிடுச்சு, இப்போ இதை திறந்துக்கலாம். சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டுக்கோங்க. கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள்.
சம்சத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் சம்சத் கிச்சன்.